ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாலா ஸ்டைல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழப்போட தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் முந்நூறு கிராம் கடப்பரப்பு எடுத்து ஊற வச்சுருக்கங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஒரு வாழைப்பை எடுத்து ஆஞ்சி கட் பண்ணி வச்சுட்டேங்க ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஏழு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் உப்பு அவ்வளோதாங்க வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்றதை காமிக்கிறேன் ஜாரில் பெஞ்சரத்தை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணியாச்சுங்க இதில் வாழைப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பு கறுக்காமல் இருக்கணும்னா நம்ம காஞ்ச உடனே தயிரில் போட்டு தண்ணி ஊற்றி போட்டுடுங்க அப்போ தாங்க கறுக்காதுங்க சமைக்கும் போது எடுத்தால் போதும் அது வரைக்கும் தண்ணியிலே இருக்கட்டும்ங்க இது ஒரு சின்ன டிப்பு தான் கருக்காமல் இருக்கிறதுக்கான டிப்பு பாருங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிங்க ரொம்ப நைஸாக வேணாம் இப்போ வாங்க கலவர் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிங்க ரொம்ப நைஸாக வேணாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் அரைச்சி இது கூட வச்சுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கலந்து வச்சிட்டேன் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் தட்டி பூண்டு சேர்த்தா நல்லா ஸ்மெல் வருங்க அரைக்கிறதோடு தட்டி போட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை புதினா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுடுங்க எல்லாத்தையும் பிசைஞ்சு கலந்து வச்சுட்டேங்க வாங்க இதை பொறிச்சிக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சுங்க வாங்க ஒன்று ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம் இப்படி மாவை எடுத்து பால் சாட்டம் உருட்டிக்கிங்க உருட்டிட்டு இப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அஷல் வடை மாதிரி தான் எல்லாமே போடுற மாதிரி தான் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க வாங்க ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சுங்க பொறுமையாக அப்படி திருப்பி விட்டுடுங்க கம கம்பான வாசனையோடு சூப்பராக நம்ம வடை ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்துக்கலாம் சூப்பரான கிறிஸ்பியான மொறுமொறு நம்ம வழப்பு வடை ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியான டிஷ் தாங்க இதுவும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டைலுக்கு ஸ்டாலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்